ஆ நல்லா காமெடியாக தானே இருக்கு, காமெடியாக கிளைமேக்ஸ் ஃபைட்டே காமெடியாக தானே இருக்கு, ஜாலியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் சூப்பராக இருக்கு, சந்தனம் சூப்பராக இருக்கு, நல்லா இருந்தது அந்த படம், சூப்பராக இருக்கு. ஆ காமெடியாக தான் ப்ரோ, ஃபுல்லாக சமூக சேவை செய்கிறாப்புல நல்லா தான் இருக்கு. படம் பார்த்தானா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டு 10 நிமிஷம் தான் தர காமெடி, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக தான் படம் பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு, அப்புறம் நிறைய பழைய மாதிரி நிறைய பேசி ஜாலியாக நச்சார்னா நல்லா இருக்கும். அல்தின்லாம் இருந்தால் நல்லா இருக்காரு ப்ரோ, அல்தின்லாம் இருந்தால் செல்ஃப் எடுக்க மாட்டார், ஜாலியாக சிச்சு நீ கலாச்சினா தான் சந்தானம் சந்தானம் என்ன வேலையாக மாட்டார் ப்ரோ. சந்தானம் காமெடி இருக்கும்ண்ணா, இந்த வாட்டி சந்தானம் காமெடியே பண்ணலண்ணா. ப்ரோ பிடியில ப்ரோ, எனக்கு லெஜெண்டே பரவாயில்ல ப்ரோ, லெஜெண்டே பரவாயில்லையா? லெஜெண்டே பரவாயில்ல. காமெடி ஒரு கடைசி ஃபைட் சீன் மட்டும் தான் காமெடி இருக்கும், மற்றபடி அவ்வளோவா காமெடி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, சந்தானம் படம் மாதிரி இல்லை. காமெடி அவ்வளோவா இல்லை, சந்தானம் படம் மாதிரியே இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை. உண்மையை சொல்லிட்டேன், படம் நல்லா இல்லை, பிடிக்கல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் உக்காரவே முடியல. ஆஹா, வேற படத்தில் கதையும் அவ்வளோவா இல்லை, சுத்தமா புடியல ப்ரோ. இதுலயே லீடு குத்துறாங்க ப்ரோ, ரெண்டாவது பார்ட்டுக்கு இதுலயே லீடு குத்து, கடைசி சீன் பிட்ல போட்டிருக்காங்க. ஆஹா, உக்காரவே முடியல ப்ரோ, தூங்கிட்டேன் ப்ரோ கொஞ்ச நேரம். நான் படம் எனக்கு பிடிக்கல, தூங்கிட்டேன் நான் பின்னாடி. எதனால பிடிக்க, போர் அடிச்சிச்சு. காமெடி இல்லையா? காமெடி எதுவுமே இல்லைண்ணா, இல்ல சும்மா லீடு குடுத்துருக்காங்களா? லீடு கொடுத்துருக்காங்களா? அப்படியா, தெரியலையே. காமெடி தூங்கிட்டேன் சொல்றேன். படம் வேற லெவல் ஜி, ஆனால் படம் பார்க்க தெரிஞ்சு ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு படம் நல்லா இருக்கும், 10 க்கு 10 கூட ரேட்டிங் கொடுக்கலாம். சந்தானம் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. காமெடி நிறைய பேர் இல்லைன்றாங்க, காமெடி நிறைய பேர் இல்லைன்னு. படத்தை நல்லா ரசிச்சா காமெடி நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா வந்து ஒரு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க படம், நல்லா இருக்கு. பிஜிஎம் வந்து அவ்வளோன்னு சொல்ல முடியாது ப்ரோ, ஆனால் படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கு, சீரியஸாக நல்லா மேக் பண்ணியிருக்காங்க. அங்கே இல்லை, கிளைமேக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு காமெடி, அது 10 நிமிஷம் தான். சந்தானம் சாரோடைய படமாக இல்லை ப்ரோ, 50 hours ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறப்போ ஒரு 60% அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா, சுத்தமாக சாட்டிஸ்ஃபை ஆகும் ப்ரோ. அவர் ரொம்ப அமைதியாக ட்ராவல் பண்ண ஒரு கேரக்டர் ப்ரோ. சந்தானம் சார் நான் பிடிச்சதே காமெடி தானே, அவரே சொல்லியிருக்க ஒரு இன்டர்வியூவில், நான் காமெடி கலந்து ஹீரோவாக தான் இருப்பேன். அப்படி இருக்கப்போ அது காமெடி மிஸ் ஆகுதுங்கிறப்போ நம்ம சந்தானம் சாரே மிஸ் பண்ண மாதிரி இல்லையா படத்தில். ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ, பிஜிஎம் ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகிப்போம், மற்றபடி ஒன்று ஸ்ட்ராங்காக வந்து வேறு லெவலில் சொல்கிற அளவுக்கு ஒதுமே இல்லை படத்தில், ஒரு கண்டென்ட் கூட இல்லை ப்ரோ, அன்வான்ட் கேரக்டர்ஸ் உள்ள ஒன்று கூட. படம் ரொம்ப ஆவரேஜ் மூவி தான் சார், படம் ரொம்ப நல்லா இருக்குதுலாம் சொல்ல முடியாது. சந்தானம் சார் மூவி காமெடியாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான் தான் நாங்கள் வந்தோம், ஆனால் அந்தளவுக்கு மூவிலாம் இல்லை சார். ஆக்டிங் ஓவரால் டிஃப்ரெண்ட்டாக அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆ காமெடி, நாங்கள் சந்தான ஸ்டார் மூவினாலே காமெடி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம், அந்தளவுக்கு இந்த படத்தில் காமெடி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே தேட்டரே சைலண்ட்டாக தான் இருந்தாங்க, செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் ஜாலியாக எல்லோரும் சிரிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. வந்தோமா ஜாலியாக 2 hours 3 hours உட்காந்தோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு தான் தேட்டருக்கு வரோம். ஸோ அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை, ஃபுல்லாக லேக் தான் சார் இருந்தது, ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லேக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மியூசிக் ஓவரால் ஓகே, ஆனால் ஆவரேஜ் மூவி தான், டோட்டலாக சொல்ல போக படமே ஆவரேஜ் மூவி தான். மூவி கொஞ்சம் ஆவரேஜாக தான் சார் இருந்தது. நம்ம சந்தானம் சார் அதேமாதிரி மேயதமான் டைரக்டர்ன்றதுனால நம்ம காமெடியாக இருக்கும், எமோஷன் எல்லாமே இருக்கும்னு நினச்சது நம்ம வருவோம். படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி இருக்குது, அந்த காமெடி வந்து லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் தான் சார் படத்தில் இருக்குது, அதுதான் படத்தோட பிரச்சனையே. அதேமாதிரி படம் ஃபுல்லாக நம்ம படம் ஃபுல்லாக காமெடி இருக்கணும்ட்டு இல்லை, அங்கங்கே கொஞ்சம் காமெடியாக இருந்தால் தான் படம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகாக இருந்தது, சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. காமெடி வந்து ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க, அவர் கூட அவர் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்கன்னா நல்லா நடிச்சிருக்காங்க. நார்மல் சந்தான படம் மாதிரி இல்லை, சந்தானம் வந்து நல்லா அவரு நல்லா நடிச்சிருக்காங்க சார், காமெடி ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா, காமெடி ஒர்க் அவுட் ஆகல, அதான் பிரச்சனையே. முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக தான் ஜி இருக்கு, படம் பாருங்க நல்லா இருக்கும். காமெடி அன்லிமிடெட் அதுதான், ஃப்ரீ ஃபயர் பப்ஜி வர்ற மாதிரி சீனு பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், செம்மையாக இருக்குது படம். ஆனால் சூப்பர் அப்படி தான், பட் நல்லா இருக்குது படம், பரவாயில்ல ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். காமெடிலாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, லாஸ்ட் ஃபஸ்ட் சீன்லாம் அவ்வளோவா இல்லை, லாஸ்ட் சீன்லாம் நல்லா தான் இருந்தது. பாட்டுலாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ,
அவர் சொல்றாங்களா இல்லை?